சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதிலும் நிதானமுடன் செயல்படும் மகர ராசி நேர்களே, உங்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் திருக்கணிதப்படி ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இதனால் உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசி மற்றும் 12 சஞ்சரிப்பதால் பண வரவு சுமாராக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். குரு பார்வை 7 வீட்டிற்கு உள்ளதால் திருமண காரியங்கள் நடக்கும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்கள் இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, வேலையாட்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சிந்தித்து செயல்படுவதும், அப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் உங்கள் பெயரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் பணவரவும் இருக்கும் என்றாலும் வேலை பழுவும் இருக்கும். சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் பேசும்போது பொறுமையுடன் இருப்பது நல்லது. பொதுவாக 7.5 சனி நடைபெற்றால் கெடு பலன்கள் ஏற்படும். சனி உங்கள் ராசியாதிபதி என்பதால் மற்ற ராசிகளுக்கு கெடுதியை தருவது போல உங்களுக்கு அதிக கெடுதியை ஏற்படுத்தாது. ராகு 6 புரட்டாசி 7 வரையும் அதன்பின் கேது 11 சஞ்சரிக்க இருப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், எனினும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் பணவரவு கிடைத்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடைபெறுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான கோளாறு, சோர்வு, மந்தமான நிலை ஏற்படலாம். மனைவி பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படும். இந்த வருட சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கலாம். சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, சுபிட்சம் உண்டாகும். திருமண காரியங்கள் கைகூடும். புத்திர வழியில் பூரிப்பு ஏற்படும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். உயரதிகாரிகள் ஆதரவு தருவர். எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். வேலை பழு ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். தொழிலில் மந்த நிலை நிலவும். பொருள் தேக்கம் ஏற்படாமல் சமாளிக்க முடியும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூல பலன்கள் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மன அமைதி தரும். பணவரவு அனுகூலமாக இருக்கும். திருமணம் கைகூடும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்றமடைவீர்கள். கடன்கள் திருப்திகரமாக வசூலாகும். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் கிட்டும். 7.5 சனி நடப்பதால் பிரச்சனைகளை சந்திக்க கூடும். அரசியல் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகும். முயற்சிகளில் தடையும் தாமதமும் உண்டாகும். கட்சி பணிக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும். தேவையற்ற பயணங்கள் உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வடையும். மகசூல் சுமாராக இருக்கும். விவசாயிகளுக்கு புழு பூச்சி போன்றவற்றின் தொல்லைகளால் விரயங்கள் ஏற்படும். காய்கனி பூ வகைகள் மூலம் லாபம் பெற முடியும். புதிய நவீன கருவிகள் வாங்குவதற்கான கடன் வாங்க நேரிடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும்.
கலைஞர்களுக்கு ஏழரை சனி நடைபெறுவதால் தொழிலில் முன்னேற தடைகள் ஏற்படும். நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். பணவரவு சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மந்த நிலை, கவனக்குறைவு போன்றவை இருக்கும். எனினும் கிடைக்க வேண்டிய மதிப்பெண்கள் முழுவதுமாக கிடைக்கும். மகர ராசி நேர்களுக்கான மாத வாரியான பலன்கள். சித்திரை மாதம் உங்க ராசிக்கு நான்கில் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இந்த மாதத்தில் ஏற்படும் என்றாலும், ஐந்தில் சுக்கிரன், ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதையும் எளிதில் சமாளிப்பீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் பலமும் வலிமையும் கூடும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை தடையின்றி அடைவீர்கள். வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் தடையின்றி நிறைவேறும். கடன் குறையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபம் பெற முடியும். குரு பகவானை வழிபடுவது நல்லது. சார்வரி புத்தாண்டு வைகாசி மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானமான ஐந்தில் சூரியன், சுக்கிரன், ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார ரீதியாக சாதக பலன்கள் ஏற்படும். ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கூட்டாளிகளும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறிவிடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்படுவீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். பெரிய தொகை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. சார்வரி புத்தாண்டு ஆணி மாத பலன்கள். சூரியன் ராகு சேர்க்கை பெற்று ஆறில் சஞ்சரிப்பதால் முயற்சியில் அனுகூல பலன்களை அடைவீர்கள். பணவரவில் தடைகள் விலகும். தாராள தனவரவு உண்டாகும். திருமண முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம். பெரிய பாதிப்பு இருக்காது. புத்திர வழியில் பூரிப்பு ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் உள்ள வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விநாயகரை வழிபடுங்கள். ஆடி மாத பலன்கள். உங்க ராசிக்கு மூன்றில் செவ்வாய், ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தடைப்பட்ட சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும். சிறப்பான லாபங்களும் கிட்டும். தேவையற்ற அலைச்சல் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். சூரியன் ஏழில் இருப்பதால் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். ஆன்மீகம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். உடனே சரியாகிவிடும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். சிவபெருமானை வழிபடவும். ஆவணி மாத பலன்கள். உங்க ராசிக்கு நான்கில் செவ்வாய், எட்டில் சூரியன், பன்னிரண்டில் குரு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு. எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை குறையும். முயற்சிகளில் அதிக கவனம் வேண்டியிருக்கும். பணவரவு சுமாராக இருக்கும். பிறருக்கு பெரிய தொகை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். பணியில் திறம்பட செயல்பட முடியும். விஷ்ணு வழிபாடு செய்வது நற்பலனை கொடுக்கும். புரட்டாசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சனி, நான்கில் செவ்வாய், பன்னிரண்டில் குரு சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள், தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். கணவன் மனைவி வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும். அன்றாட பணிகளை செய்து முடிப்பதில் சோர்வுண்டாகும். பணவரவில் நெருக்கடியான நிலையே இருக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தாமதமாகும். உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படலாம். பொருள் தேக்கம் ஏற்படாது. சிவபெருமானை வழிபடுவது நல்லது. ஐப்பசி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய், பத்தில் சூரியன், பதினொன்றில் கேது சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும்.
ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றி கிட்டும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும், அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். திருமண முயற்சிகளில் சாதக பலன் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும். உத்தியோகஸ்தர்களும் பணியில் நிம்மதி இருக்கும். சனிக்கு பரிகாரம் செய்வது நல்லது. கார்த்திகை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 3 செவ்வாய், 11 சூரியன், கேது சஞ்சரிப்பதால் அனைத்து வகையிலும் நற்பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் விருத்தி அடையும். கூட்டாளிகளும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், கடன்களும் குறையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தாமதப்பட்டாலும் பணியில் நிம்மதி இருக்கும். துர்க்கையம்மனை வழிபடவும். மார்கழி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சனி, 12 சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. கேது 11 சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவி சிறப்பாக இருக்கும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். புத்திர வழியில் கவலைகள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும். சிவன் துர்கை வழிபாடு நல்லது. தை மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சூரியன், சனி 4 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையுடன் செயல்படுங்கள். குடும்ப ஒற்றுமை குறைந்து காணப்படும். பணவரவில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றங்கள் உண்டாகும். முருக வழிபாடு நல்லது. மாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 2 சூரியன், 5 ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒற்றுமை குறையும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். கேது 11 சஞ்சரிப்பதால் திடீர் தன வரவுகள் ஏற்படும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கலாம். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். அம்மன் முருக வழிபாடு செய்வது உத்தமம். பங்குனி மாத பலன்கள். சூரியன் 3 கேது 11 சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பரிபூரண வெற்றியும் தாராள தனவரவும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் மந்த நிலை உண்டாகும். அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் விலகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். கடன்களும் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிட்டும். புதிய வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். கூட்டாளிகளின் ஆதரவால் அபிவிருத்தி பெருகும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகளை பெற முடியும். துர்கையம்மன் வழிபாடு நல்லது. இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட கிழமை சனி புதன். அதிர்ஷ்டக்கல் நீலக்கல். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர்.